அட்லி ரன்வீரை கண்காணிக்கணும். ராட்சி அவங்கிட்ட நெருங்க விடாத. நான் இந்த டிரஸ் போடுறதுக்கு காரணம் இது ஒன்னு மட்டும் தான் எங்கிட்ட இருக்கு. ரன்வீரோட ஃபேவரட் கலர்ங்கிறதுனால நான் ஒண்ணு இத போடல. பவுல் நான் பவுல் எடுத்து போகல வந்து. இங்க பாருங்க கஷ்டமான லெட்டர் எல்லாம் கொடுக்காதீங்க. ஈஸியா இருக்கு பாருங்க அது மட்டும் கொடுங்க. பிரக்யா ஒரு நிமிஷம் இங்க வா. ப்ளீஸ் சிட். இந்த அபி திடீர்னு ராத்திரியோட ராத்திரியே எப்படி மாறினா? உனக்கும் அவனுக்கும் சண்டை ஆயிடுச்சான். அதனால உனக்கு என்ன ஆக போகுது? சேஞ்ச் வந்ததுன்னா அது உனக்கு தானே நல்லது. இருந்தாலும் உனக்கு என்ன தோணுது? ஒருவேளை ரியாலிட்டி அவர் ஏத்துக்கிட்டாரோ என்னவோ. என்ன போயிட்டு இருக்க? யாரும் போகல, எல்லாரும் இங்கதான் இருக்கோம். வாவ், என்ன சிறப்பான நகைச்சுவை இது. மருதனி ஃபங்க்ஷன் நடக்குது, இங்க வா. இத பாரு, இந்த டிசைன் எப்படி இருக்கு? மருதனில போட்ட எந்த டிசைனா இருந்தாலும் நல்லதானே இருக்கும். அந்த பொண்ண பத்தி தான் பேசுறேன். நீ உன்ன பாரு, உன் ஸ்டேட்டஸ பாரு, அப்புறம் அந்த பொண்ண பாரு. அவளை விட்டு விலகிரு. நான் இப்போ கிளம்பியாகணும். அட, இப்பதான் வந்து அதுக்குள்ள போற? நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது அம்மாக்கு பிடிக்கல. I'm really sorry. நான் போயாகணும். ரியா எங்க போனோ? அவ போல எடுக்க போயிருக்கா. பேப்பர் ரெடி பண்ணிட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாருங்க. ஆக்சுவலி அது என்னன்னா, நல்ல நல்ல லெட்டர்ஸ்லாம் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதனால நீங்களும் எல்லாம் நல்ல பாட்டா பாடுங்க. என்ன இங்க பாருங்க, லெட்டர்ஸ்லாம் நல்லா இருக்கு. சோ நல்ல பாட்டா பாடுங்க. டீம் செலக்ட் பண்ணுங்க. அது வந்து டீம் நம்ம செலக்ட் பண்ணலன்னு வைங்க, யார் ஜெயிப்பான்னு தெரியாது, அப்புறம் போட்டிக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஒன் செகண்ட், ஒன் செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் மருதானி போட்டுக்கோ. மருதானி ஃபங்க்ஷன் எனக்கு தானே ரைட். அதனால டீம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். உன் டீம் நீயே செலக்ட் பண்ணி. அப்போ ரெண்டு டீம் இருக்கும். ஒரு டீம் என்னோடது, அப்புறம் இன்னொரு டீம் பிரக்யாவோடது. என் டீம்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மித்தாலி அனி, பிரியா, ஆலியா, அப்புறம் அபி. அப்புறம் பிரக்யா டீம்ல இருக்கிறது யார் யாருனா, ஆரியன், ரன்வீர், சஹானா அண்ட் பிராச்சி. ஓகே தானே பிரக்யா? உனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? இல்ல, ப்ராப்ளம் இல்ல. ஒருவேளை ப்ராப்ளம் இருந்தாலும் நான் டீம் மாத்த மாட்டேன், புரியுதா? உன் டீம்ல யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஜெயிக்க போறது என் டீம் தான். என்ன இந்த டீம் கேம் எல்லாம் வேண்டாமே. அது என்ன, ஒரு குரூப் இந்த பக்கமும் ஒரு குரூப் அந்த பக்கமும்? I'm waiting. என்ன 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 கேம் இது? கேம் வந்து நல்லா இருக்கணும். டீம்னா ரொம்ப எக்ஸைட்டடா சந்தோஷமா இருக்கணும். அதனால புது டீம் ஏற்பாடு பண்ணுங்கண்ணா. மொத்தம் ரெண்டு டீம், அப்புறம் ரெண்டு கேப்டன். ஒரு டீமோட கேப்டன் தனு, அப்புறம் இன்னொரு டீமோட கேப்டன். சூப்பர். ஹவ் இஸ் தட் இன்ட்ரஸ்டிங்? சரி, உன்னோட டீம்ல யாரெல்லாம் இருக்கலாம் நீயே டிசைட் பண்ணு, சரியா? சோ நான் என் டீம்ல யாருன்னு சொல்றேன். ஆலியா, மேத்தாலி அண்ணி, அப்புறம் ரியா, சஹானா, பிரக்யா, ரன்வீர், ஆரியன், அப்புறம் பிராச்சி. தட்ஸ் இட். வேற யார் பாக்கி இருக்கா? நான் தான் எல்லாரையும் என் டீம்ல சேர்த்துட்டேனே. அபி, நீ ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நான் திரும்பவும் என்னோட டீம் சொல்றேன். இந்த வாட்டி என்னோட டீம்ல இருக்க போறது ரியா, மித்தாலி அண்ணி, ஆரியன் அண்ட் பிரக்யா. அப்புறம் உன்னோட டீம்ல யாரெல்லாம் இருக்க போறாங்கன்னா, அபி, ரன்வீர், பிராச்சி, சஹானா அண்ட் ஆலியா. என்ன காம்படிஷன் ஃபேரா இருக்கணும் இல்லையா? அப்பதான் வெற்றி தோல்வி எல்லாமே சுவாரஸ்யமா இருக்கும். என்ன ஆனாலும் நான் கண்டிப்பா ஜெயிக்கணும் அபி. அதனாலதான் நான் பிரக்யாவை என் டீம்ல சேர்த்துக்கிட்டேன். என்ன, நீ ஒருவேளை பிரக்யாவை ஜெயிக்க வச்சேன்னு வையி, அப்பவும் ஜெயிக்க போறது நான் தான். ஒருவேளை பிரக்யா வேணும்னே தோக்க பார்த்தான்னு வையி, அவளை நான் பாடவே விட மாட்டேன். என்கிட்ட ரியா இருக்கா. ரியா எப்பவுமே சூப்பரா பாடுவான். சரி, கேம் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அவங்கவுங்க டீம் பக்கம் போய் உட்காருங்க. போங்க, போய் உட்காருங்க. இந்த பக்கம் ஏன் டீம் இருக்காங்க, அந்த பக்கம் ஓன் டீம் இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? கிரேட், டீம்ஸ் இப்ப முடிவு பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பவுல பேப்பர்ஸ் இருக்கு, அதுல நம்ம லெட்டர்ஸ் எழுதி வச்சிருக்கோம். எல்லாரும் பேப்பர் எடுக்கணும். அதுல என்ன எழுதிருக்கோம் அந்த லெட்டர்ல பாட்டு பாடணும். ஓகேவா? ஒருவேளை அவங்களால பாட முடியலன்னா டீம் மெம்பர்ஸ் பாடுறதுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஓகே,
அதுக்கான அர்த்தம் அந்தாட்சரி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும், எதுலயும் நிக்க கூடாது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு கண்டிஷன், பாட்டு யோசிக்கிறதுக்கு 10 செகண்ட் மட்டும் தான் டைம். ஒருவேளை யாராலையும் பாட முடியலன்னா பை டிஃபால்ட் ஓபனன் டீமுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். இன்னைக்கு தனுக்கு தான் மருதாணி ஃபங்க்ஷன், அதனால அவளுக்கு தான் நீ ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்கணும். ஓகே ரியா, நீ முதல்ல எடு. ஆரம்பிக்கும் போது சந்தோஷமா ஆரம்பிக்கணும் இல்லையா? என்ன வந்திருக்கு? யூ. நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். கண்ணீரில் காதலா கண்டும் செய்கிற பாவம் தான் காதலா, ஆயிரம் இல்லாத நீ போலவே நீயும் இல்லாமல். தேங்க்யூ. இப்ப அபி டீமோட டர்ன். இப்ப யார் பாட போறா? பல்ஜித் பாட்டி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பாட்டின்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, பாட்டி ஒரு நெக்லஸ் கொடுத்தாங்கல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்குல்ல. தனுக்கு கிஃப்ட் பண்ண மறந்து போயிட்டேன். ரியா, நான் உங்ககிட்ட கொடுத்தல்ல அத? என்கிட்டயா? நீ எப்படிமா அத மறந்த? ஏ ரூம்ல லாக்கர் இல்ல, ஓ ரூம்ல தான் லாக்கர் இருக்கு. இப்ப ஞாபகம் வந்துச்சா? யா, ஓகே, இப்போ இப்ப கொண்டு வரேன். ரியா, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே, நல்லா அந்தாச்சரி போயிட்டு இருக்கு, சோ நீ அப்புறமா போ. ஷூர். சோ இப்ப அடுத்து இது எங்க டீமோட டர்ன் இல்லையா? ஆமாமா. தனு, நீ ஒரு பேப்பர் எடு. பேப்பர் எடுமா? ஓ, அது சரி, மருதாணி போட்டிருக்காளா? நான் எடுக்கவா? சரி. கா வந்திருக்கு தனு, கால இருந்து பாட்டு பாடு. என்னையே பாட சொல்றீங்க? நீங்க தானே எடுத்தீங்க, நீங்களே பாடுங்க. ஆனா உனக்கு பதிலா தானே நான் இதை எடுத்தேன். இது ஒன்னும் ரிட்டர்ன் தானே? தானே இவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவுண்டிங் மித்தாலி அண்ணி, அதனால என்ன ஆயிட போகுது? நீங்க அவர்கிட்ட சேர்ந்தவங்க தானே, பாடுங்க. கமான் மித்தாலி அண்ணி, உங்களால முடியும். சீரியஸ். கமான் மித்தாலி அண்ணி, பாடுங்க பாடுங்க. இல்ல இல்ல, நானே பாடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சொல்லிட்டு நீங்க இப்ப பந்தல விட்டுட்டு போறீங்க? வாஷ்ரூம். அட, சீ யூ கைஸ். நான் அழகா பாடி இருக்கேன், எனக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கணும். என்ன சொல்றீங்க, கிடைக்கும்ல? ஆமாமா, சூப்பரா பண்ணீங்க, அற்புதமா பாடுனீங்க. ஓகே கைஸ், டைம்ஸ் அப், டைம்ஸ் அப்.
இப்ப தனு வாஷ்ரூம்க்கு போயிட்டாங்க. நாம கேம் அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். நான் போய் அந்த நெக்லஸ் கொண்டு வரேன். நீங்க தான் இப்ப கேட்டிங்களே. நான் போய் எடுத்து வரேன். I'll be right back. Bye. சரி அந்தாக்ஷரியை நாம கண்டினியூ பண்ணலாம். உள்ள போகும்போது நல்லதா இருந்துச்சு. அதுக்குள்ள எப்படி இது கிளி ரியா அவ்வளவுனா இல்ல 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 நான் தனு ஆட்டி மேலதான் போக்கஸ் பண்ணணும். தனு ஆட்டி எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கு. நான் கண்டிப்பா போய் ஆகணும். இந்த ரியாவை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இப்ப நான் என்ன ட்ரெஸ் போடுறது? ஏதாவது மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கூட வா வா. முதல்ல நீ உள்ள வா. என்ன தைரியம் இருந்தா நீ இங்க வந்திருப்ப. இங்க பாரு, உன்னோட லிமிட் எதுவோ அந்த லிமிட்லயே நீ இரு சரியா? இந்த மாதிரி என் முன்னாடி நீ முறைச்சிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது இல்ல. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. யார் கண்ணியம் படாம எந்த வழியில வந்தியோ அந்த வழியிலே திரும்ப போயிடு, புரியுதா? இவங்களை யாரு ஏ ரூம்ல நகைய வைக்க சொன்னது? ஏன் இப்படி பண்ணாங்களோ? அவங்க ரூம்ல லாக்கர் இல்லன்னு ஏ ரூம் லாக்கர்ல வைக்கணும்னு அவசியமே இல்லையே. சரி வச்சுட்டாங்க, இட்ஸ் ஓகே. நீங்க தான் இப்ப திமிருத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கத்தியை என் முன்னாடி இப்படி காட்டிட்டு நீங்க பண்றது துரோகம். கில்லர்ஸ் தானா பிறக்கறது இல்ல, எல்லாரும் மனசுக்குள்ளயும் இருக்கு. நான் தைரியமானவங்கிறதுனாலதான் பிரதீப என் கார்ல வச்சு கூட்டிட்டு போனேன். என் முன்னாடியே கத்தியை காட்டுறீங்களா? இப்ப நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்த நான் விரும்பல. உங்க கூட சண்டை போடுறதுக்காகவும் நான் இங்க வரல. நீங்க எனக்கு ரெண்டு வேலை கொடுத்தீங்க. ஹால் நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த காரை விட சொன்னீங்க. ரெண்டாவது அந்த பிரதீப்போட பாடியை எரிக்க சொன்னீங்க. ரெண்டையும் நான் சரியா பண்ணிட்டேன். இப்ப என் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரியா கணக்கு பார்த்தா கொலை பண்ணதுக்கான காசு வாங்கணும். ஏன்னா நீங்க என்ன ஒரு கொலை பண்ண வச்சிருக்கீங்க? நான் ஒண்ணு உன்னை மர்டர் பண்ண சொல்லல. அவன் என்கிட்ட பணம் கேட்டா என்கிட்ட குடுக்கறதுக்கு பணம் இல்ல, அவ்வளவுதான். இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு குடுக்க உங்ககிட்ட பணம் இல்லையா? நீங்க இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வர போறீங்க. நீங்களும் பெரிய வீட்ல தான் இருக்கீங்க, ஆனா உங்ககிட்ட பணமே இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க பாரு, அந்த வீட்ல வாடகைக்கு இருக்க, அதனாலதான் நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வரேன். இல்லனா எல்லாரும் சேர்ந்து என்ன இவ்ளோ இன்சல்ட் பண்ண இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் நீங்களாவது ஒத்துக்கிறீங்களே, வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம். இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு கல்யாணம் தான் முக்கியம் தெரியும் போது நான் மட்டும் எப்படி என் பணத்தை விடுவேன்? என்ன ஆனாலும் எனக்கு என் பணம் வேணும். நான் தான் சொல்றேன்ல, என்கிட்ட கொடுக்க எந்த பணமும் இல்லன்னு. நான் திருடுறேன். ஆமா, பணம் இல்லனா நான் திருடுறேன். பணம் நகை என்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போறேன். ஏன் ரூம்ல யாரு இருக்கா? வேற யாரும் நகை எடுக்க வந்தா அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்த? செஞ்சு கத்தாத. உனக்கு என்ன வேணுமோ தாராளமா எடுத்துட்டு போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை உனக்கு திருடணும்னு ஆசையா இருந்தா தாராளமா திருடு, இந்த வீட்டுல திருடு. ஏன்னா என் வீட்டுல எதுவுமே இல்ல. சரி, நான் சொல்றத கவனமா கேளு. நீ என்ன வேணாலும் திருடிக்கும், ஆனா அதுதான் உன்னோட ஃபீஸ், புரியுதா? அதான் நான் குடுக்கறேன்னு சொன்னேன். எப்படி இருந்தாலும் இந்த வீட்டோட ஓனர் நான் தான்.
இதோ இருக்கு லாக்கர். இதுல இருக்கிற எல்லா நகையும் நீ எடுத்துட்டு போயிடு. இதோட பின் நம்பர்? பின் எனக்கு தெரியாது. அது வந்து நீ ஏதாவது ட்ரை பண்ணி எடுத்துட்டு போ. என்னாச்சு? எதுக்காக நீங்க வந்த? அங்க யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. யாரு தெரியல, யாரோ மறைஞ்ச மாதிரி இருக்கு. மறைஞ்சிட்டாங்கன்னா? ஏ ஆரியன், சொல்லுங்க. ஷக்ஸ், யாராவது அந்த பக்கமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்களான்னு பாரு. இருந்தா கொஞ்சம் பாத்து சொல்லு. ஜஸ்ட் ஹேவ் லுக். யார் அவனா இருக்கட்டும், இப்ப நான் அவனுக்கு யாருன்னு காட்டுறேன். ஓகே, மத்தவங்க எங்க போனாங்க? அந்த சரி, கண்டினியூ பண்ணலாமே. குட் ஐடியா. கடைசியா மித்தாலியா நீ பாடினாங்க, இப்ப அபியோட டீம்ல பாடணும். என்னோட டீம்ல இருந்து ஐ திங்க் ஆலியா. அப்படியா? இந்த ஆலியா. என்ன வந்திருக்கு? நிறைய சாங்ஸ் இருக்கு. ஷாலா நிறைய பாட்டு இருக்கு. ஷேன ஆரம்பிக்கிற நிறைய பாட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ராத்திரி எந்த பாட்டு தான் சரியா? வாவ், வாட் எ பெர்ஃபார்மன்ஸ். எனக்காகவே நீ பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சு. ஏதோ இன்னைக்கு ராத்திரி நடக்க போறத நீ எக்ஸ்போஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. இஸ் இட் ட்ரூ? உனக்கே அப்படி தோணுது? அப்படின்னா நீ ஏதாவது விஷயத்த எங்க கிட்ட இருந்து மறைக்கிறியா, அத நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் பயப்படுறியா என்ன? அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அப்ப நீ என்ன யோசிக்கிறியோ அந்த மாதிரி எதுவும் இல்ல. அது வெறும் ஒரு பாட்டு தான். அதுல எந்த இன்ஃபர்மேஷனும். நீ பேசுறது யாருக்கோ இன்ஃபர்மேஷன் குடுக்கற மாதிரியே இருக்கு. நீ ஏதோ சொல்ல நினைக்கிற, ஆனா வேற ஏதோ சொல்ற. அது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீ என்னோட டீம்ல இல்லாத மாதிரியே இருக்கு. உனக்கு என்ன வேணாலும் தோணட்டும், ஆனா நான் உன் டீம்ல தானே இருக்கேன்.
ஓ எனக்கு என்ன தோணுதுன்னா ஏன் டீம்ல நீ இருந்தும் கூட வேற ஒருத்தவங்கள ஜெயிக்க வைக்கிற மாதிரி இருக்கு இந்த ஃபங்க்ஷனை யாரும் மறக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் பாடுனேன் ஓ அப்ப சரி அப்போ நீ என்னோட சந்தோஷத்துக்காக பாடு அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை மறக்க முடியாத அளவுக்கு பண்ணு சரியா